கொமெடியன் டி ஃபார் யூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ், இந்த வீடியோ என்ன அப்படின்னா, இது வந்து வீடியோ அப்படின்னு சொல்ல முடியாது, இது ஒரு ஷோவா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். எஸ், என்ன அப்படின்னா, வேர்ல்டு கப் அது வந்து நான் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஐபிஎல்ல இருந்து வந்து உங்களோட ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. இன்னமும் வேர்ல்டு கப் வந்து ஒரு 13 நாள் இருக்கு. ஸோ அதுவும் வந்து பண்ணி முடிச்சுட்டு ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா, அப்பதான் ஒரு ஐடியா வந்தது, அன்டோல்டு ஸ்டோரி வித் மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. அதாவது நிறைய பேர் வந்து கீழே கேட்கிற ஒரு விஷயம் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன அப்படின்னா, அன்டோல்டு ஸ்டோரி பண்ணுங்க, விராட் கோலியோட அன்டோல்டு ஸ்டோரி, தோனியோட அன்டோல்டு ஸ்டோரி, சுரேஷ் ரெய்னாவோட அன்டோல்டு ஸ்டோரி அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ஸோ ஒரு நானும் ஓகே, கிரிக்கெட் கிரிக்கெட் கிரிக்கெட்னு கிரிக்கெட் குள்ளே இருந்தேன். சரி, அன்டோல்டு ஸ்டோரின்னு ஒன்று ஆரம்பிக்கலாம். ஆரம்பிச்சு கிரிக்கெட் மட்டும் இல்லாம சினிமா, அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்போர்ட்ஸ், ஏன்னா எனக்கு பேசிக்கா ஃபுட்பால் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுட்பால், டென்னிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் பாலிடிக்ஸ் அண்ட் சினிமா எல்லாத்தையும் கலந்தடிச்சு எல்லாரை பத்தின ஒரு அன்டோல்டு ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஆரம்பிக்கலாம்னு இன்னைக்கு நினைச்சேன். இன்னைக்கு வந்து நான் வரையும் மைண்ட்ல வந்து ஒருத்தனை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன், அவரை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்க ஒரு என்ன அப்படின்னா, விஜய் சங்கர் அவரோட அந்த இன்ஜூர்ட், அதனால வந்து ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட அந்த மயங்க் அகர்வால், எஸ் அவரை பத்தி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். ஸோ இனிமே வந்து தொடர்ந்து அன்டோல்டு ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் வரும், தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுப்பீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன். சாரி, ஓகே, இன்னைக்கு என்ன அப்படின்னா, மயங்க் அகர்வாலோட அன்டோல்டு ஸ்டோரி. ஸோ வாங்க போய் பார்க்கலாம். மயங்க் அனுராக் அகர்வால் அவர் வந்து எப்போ பிறந்தார்னா, 16 பிப்ரவரி 1991 பிறந்திருக்காரு. கிட்டத்தட்ட 28 பையன். ஸோ அவருக்கு கிரிக்கெட் ஆசை எப்போ வந்திருக்கு அப்படின்னா, சின்ன பிள்ளையிலேருந்தே வந்து அவர் கிரிக்கெட் ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு. அதுக்கு அவங்க அப்பாவும் வந்து ரொம்ப ஒரு ஊண்டுகோலாக இருந்திருக்காரு. நிறைய பேர் வீட்டில் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, பட் அங்கே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, கர்நாடகா பிளேயர் ஆக்சுவலி. இவர் இவரோட டொமஸ்டிக் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, 2010 இப்போ வரைக்கும் வந்து ஒரு டொமஸ்டிக் பிளேயராக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ 2010 இப்போ வரைக்கும் டொமஸ்டிக்கில் விளையாண்டுட்டு இருக்கப்பே நிறைய ஐபிஎல்லாம் வந்து விளையாண்டுருக்காரு. 2011-13 வந்து ஆர்சிபிக்காக விளையாண்டுருக்காரு, அண்ட் 14-16 வந்து டெல்லிக்காக விளையாண்டுருக்காரு, அண்ட் 2017 நம்ம தோனி டீமான ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ்ல இருந்திருக்காரு, அண்ட் 2018-19 கிங்ஸ் 11 பஞ்சாப்ல வந்து விளையாண்டுருக்காரு. இவரோட கெரியர்ல ஒரு திருப்பு முனை அப்படின்னு சொல்லலாம். அது எங்க நடந்திருக்கு அப்படின்னா, 2017 நவம்பர்ல நடந்த அந்த ரஞ்சி டிராஃபில தான் நடந்திருக்கு. இவர் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிபிள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அந்த மேட்ச்ல வந்து 304 ரன் அடிச்சு அதுக்கப்புறம் நாட் அவுட்டா இருந்திருக்காரு அகைன்ஸ்ட் மகாராஷ்டிரா. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் ஆன அந்த ரஞ்சிலே வந்து அந்த சீரீஸ்ல அவர் தான் ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 1160 ரன்கள் வந்து அடிச்சு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா வந்து அவரோட இதை முடிச்சிருந்திருக்காரு அந்த ரஞ்சில. ஸோ இது மட்டும் இல்லாம 1000 ரன்களை கடந்திருக்காரு அந்த இதுல, அதுவே வந்து ஒரு பெரிய ரெக்கார்டா இருந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம ஜனவரி 2018 நான் சொன்ன மாதிரி கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம்ல இருந்து வந்து இவர் ஆக்ஷன்ல எடுத்துட்டாங்க. ஸோ அதை தாண்டி வந்து விஜய் ஹசாரா டிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விளையாண்டுருக்காரு. அதுலயும் வந்து கிட்டத்தட்ட 8 மேட்சுக்கு 723 ரன்கள் அடிச்சு அதுலயும் வந்து ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. எல்லா மேட்ச்லயுமே வந்து இவர் ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரா இருக்கிறதுனால பிசிசிஐல இருந்து என்ன முடிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இவருக்கு ஏன் நம்ம வந்து ஒரு அவார்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்ததுக்கு. ஸோ ஒரு லீடிங் ரன் ஸ்கோரருக்கான ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அவார்டோட நேம் என்ன அப்படின்னா, மதாவீர் சைன் இந்தியா அவார்டு அப்படிங்கிற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அந்த விஜயசாரா டிராஃபி எல்லாத்தையும் சேர்த்து 2000 ரன்களுக்கு மேல கடந்த ஒரு பிளேயர் அப்படிங்கிற தகுதியை வந்து நம்ம மயங்க் அகர்வால் வந்து பெற்றிருக்காரு. ஆக்சுவலி மயங்க் அகர்வால் வந்து ஒரு ஃபோர்த் ஆர்டர்ல இறங்கக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தாலும் நல்லா விளையாண்டுருக்காரு, அண்ட் ஓப்பனிங் இறங்கக்கூடிய ஒரு பிளேயராக இருந்தாலும் நல்லா விளையாண்டுருக்காரு. ஆக்சுவலி இப்போ இந்தியன் டீமுக்கு அவர் போயிருக்காரு, கேஎல் ராகுலுக்கு வேற லைட்டா அடிபட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் ஓப்பனிங் இறக்கி விட்டுருவாங்களோ அப்படிங்கறதுதான் வந்து இப்போ ஒரு லைட்டா ஒரு மைல்டான டவுட்டா இருந்திருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாம 2018-19 நடக்கக்கூடிய விஜய் ஹசாரா டிராஃபிலையும் இவர் தான் வந்து ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 7 மேட்சஸ்ல ஒரு 200+ ரன் தான் அடிச்சிருக்காரு, பட் அதுவே வந்து ஒரு லீடிங் ரன் ஸ்கோரரா வந்து இவருக்கு எடுத்து கொடுத்துருச்சு. இது ஒரு தனி கெத்து தாங்க, என்னன்னா வரிசையா அந்த சீரீஸ்ல வருஷம் இவர் தான் லீடிங் ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம தியோதான் டிராபி அப்படின்னு நடக்கிறதுல இந்தியா பி டீமுக்காக வந்து இவர் செலக்ட் ஆயிருக்காரு 2018ல. அதுதான் வந்து இவரோட லைஃப்ல வந்து ஒரு திருப்பு முனை அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து அந்த டிராஃபில நல்லா விளையாண்டதுனால வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டுக்குள்ள கால் அடி எடுத்து வைக்கிறாரு. இது வரைக்கும் வந்து அவர் ஓடியையும் விளையாண்டது இல்லை, T20யும் விளையாண்டது இல்லை, பட் டெஸ்ட் விளையாண்டிருக்காரு அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா. ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகைன்ஸ்டா தான் எடுத்திருக்காங்க, பட் வந்து அவரால் வந்து அது விளையாட முடியல. அதுக்கு காரணம் என்னன்னா அவர் உட்கார வச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா டூருக்கு இவரோட பேரே இல்லை, ஆக்சுவலி பிருத்திவிஷா தான் ஓப்பனிங் சொல்லிட்டு பிருத்திவிஷா பேரை தான் எடுத்திருக்காங்க. பிருத்திவிஷாவுக்கு அடிப்பட்ட ஒரு
ரூல்ட் அவுட் ஆனதுனால சரி அந்த இடத்த யார் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஓகே வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்லயே வந்து நம்ம மயங்க அகர்வால் எடுத்திருந்தோமே ஓகே மயங்க அகர்வாலே வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மயங்க அகர்வால தூக்கி உள்ள வைக்கிறாங்க. 26 டிசம்பர் 2018 தான் வந்து மயங்க அகர்வால் தன்னோட கெரியரை இன்டர்நேஷனல் இதுல வந்து ஆரம்பிக்கிறாரு. 77 ரன் வந்து அடிச்சிருக்காரு, 2 மேட்சஸ் வந்து விளையாண்டிருக்காரு ஆக்சுவலி, அதுல வந்து 190 சம்திங் வந்து ரன் அடிச்சிருக்காரு. அதோட பெஸ்டா வந்து ஒரு இன்னிங்ஸ்ல 77 வந்து அடிச்சிருக்காரு. ஒரு இந்தியன் பிளேயர் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர் யாரு அப்படின்னா மயங்க அகர்வால் அப்படின்னு சொல்லலாம். எஸ் அவர் தான் வந்து ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா வந்து இப்ப வந்து அடிச்சிருக்காரு. சோ இது மட்டும் இல்லாமல் அந்த 2 மேட்சஸ்ல வந்து ஆஸ்திரேலியா கூட ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் வந்து அவரோட டெஸ்ட் இதுல தான் அப்படியே கன்யூ ஆவாரான்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து எந்த டெஸ்ட்லயும் வந்து அவரோட பேர் இல்ல. இப்ப வேர்ல்டு கப்ல வந்து அவரோட பேர் இருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதா தான் இருக்கு. ஏன்னா ஓடியே விளையாடல, T20 விளையாடல, எதுக்கு அவர் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் வந்து கூகுள்ல சர்ச் பண்ணேன். அப்பதான் தெரிஞ்சிச்சு இங்கிலாந்துல போயிட்டு அவரோட அந்த டொமஸ்டிக்கா இருக்கட்டும் அண்ட் டொமஸ்டிக்லயே வந்து நீங்க இப்படி போவாங்க இந்தியன் ஏ இந்தியன் பி டீம் எல்லாம் போவாங்கல்ல. சோ அதுல வந்து அவர் பாத்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து பிச்சில் வந்து நிறைய ரன் ஸ்கோரரா இருந்திருக்காரு, அதனால மேபி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஒரு கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு மயங்க அகர்வால எடுத்துட்டு போகணுமா அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா ஒரு சுரேஷ் ரெய்னா இருக்காரு, ஒரு அம்பத்தி ராய்டு இருக்காரு, சோ இது மாதிரி ஒரு ஸ்டேயஸ் ஐயர் இருக்காரு, மேபி அவரை கூட நம்ம எடுக்கலாம். மயங்க அகர்வாலா ஸ்டேயஸ் ஐயரா அப்படின்னு பார்த்தா எல்லாருமே சொல்றது ஸ்டேயஸ் ஐயர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து நம்ம இந்தியன் டீம்லயே விளையாண்டிருக்காரு, இன்னும் கம்மிங் டேஸ்ல வந்து அவர் தான் வந்து இந்தியன் டீமை ரூல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் வந்து இப்ப ஒரு டாக் போயிட்டு தான் இருக்கு. அடுத்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப ரிஷப் பாண்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா ரிஷப் பாண்டுக்கு ஈக்குவலா வந்து ஸ்ரேயஸ் ஐயரும் இருக்காரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். பட் தெரியல, மேபி மயங்க அகர்வால் அங்க போனாலும் அவர் வந்து பிளேயிங் லெவல்ல இருப்பாராங்கிறது ஒரு மிகப்பெரிய டவுட்டா தான் இருக்கு. பார்க்கலாம். இவரை பத்தி ஒரு பெரிய அன்டோல்டு ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னா இதுதான். ஆக்சுவலி அவரோட லைஃப்ல வந்து கிரிக்கெட் தான் எல்லாமே இருந்திருக்கு. 2010 ஆரம்பிச்சது, கிட்டத்தட்ட 9 இயர்ஸ். இப்ப வந்து அவர் வந்து உள்ள போறாரு, கிட்டத்தட்ட ஒரு 28 வயசு பையன். சோ விஜய் சங்கருக்கு எப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதோ அது மாதிரிதான் அவருக்கு வந்து இப்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குது. சப்போஸ் அவர் விளையாட விட்டு அதை யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும். பட் இந்த மயங்க அகர்வால் உள்ள போறது வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே இதா தான் இருக்கு. ஏன்னா நல்லா விளையாடுவாரா அப்படின்னு தெரியல. அண்ட் அகைன் ஸ்பின் பவுலிங்க்கு வந்து இவர் வந்து ரொம்பவே நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இப்போ இந்தியா ஒரு டீம் கூட மேட்ச் விளையாடுது அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல உள்ள டீம் வந்து ஸ்பின் பவுலர் வந்து ரொம்பவே கம்மி பண்றாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா நிறைய ஸ்பின் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் வந்து நம்ம இதுல இருக்காங்க. இப்ப தோனி மட்டும் தான் வந்து அந்த ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் தயங்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. சோ நேத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பின்னை வச்சுதான் வந்து இங்கிலாந்து விளையாடாங்க. சோ அதுவே வந்து ஒரு லிட்டரலா ஒரு மைனஸா தான் இருந்தது. ஏன்னா நம்ம ரெண்டு ஸ்பின்ல தான் வந்து அதிக ரன்ஸ் போனது. சோ இது மாதிரி ஒரு இது போயிட்டு இருக்கிறப்போ வந்து ஒரு மயங்க அகர்வால் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் உள்ள போறது என்னைய பொறுத்த வரைக்கும் அவரை விளையாட விட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் டஃபா இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் இவர் வந்து ஒரு நல்ல பேட்ஸ்மேன். ஏன்னா டொமஸ்டிக்ல அவர் வைக்காத ரெக்கார்டே இல்லைங்க. சீரியஸா சிக்ஸஸ்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு, ஃபோர்ஸ்ல ரெக்கார்டு, அண்ட் கண்டினியூவா வந்து அதிக ரன் ஸ்கோரரு, பிசிசியே வந்து ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்ப எல்லாம் ஒரு நல்ல ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட பிளே வந்து நான் ஐபிஎல்ல பாத்திருக்கேன், ரொம்ப நல்லா பிளே பண்ணுவாரு. மனன் ஓரா அண்ட் மயங்க அகர்வால் அவங்கலாம் வந்து கண்டிப்பா இந்தியன் டீமுக்குள்ள வரணும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு காலத்துல என்னோட ஆசையா தான் இருந்தது. ஒரு வேர்ல்டு கப்ல இப்படி வேணுமா அப்படிங்கிறது தெரியல. ஓகே பாக்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ நீங்க இந்த வீடியோ எப்படி பாக்குறீங்க, உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. நீங்க யாரோட அன்டோல்டு ஸ்டோரி பண்ணலாம் அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சொல்றவங்கள கூட நான் வந்து கண்டிப்பா எடுத்து பண்ணுவேன். நான் இப்பயும் சொல்றேன், நாட் ஓன்லி ஃபார் கிரிக்கெட், யாரை பத்தி வேணாலும் நான் பேசுறேன். உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை பத்தி நம்மளோட பாஷையில ரொம்ப ஜாலியா நம்ம வந்து இன்டராக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து நான் ஆசைப்படுறேன். சோ கண்டிப்பா உங்களோட கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. நான் வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட்ல வந்து சந்திக்கிறேன். Until then, bye from this is விஜய் மணி. We'll be right back.